Tripper Entertainment வழங்கும் வாரக் ராஜா இயக்கத்தில் பருள் திரைப்படம் நவம்பர் 11 முதல் திரையரங்குகளில். பொருளாதார ரீதியில் நலிந்தோருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட திருத்தம் செல்லும். உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு அமர்வில் 3 பேர் ஆதரவாகவும் 2 எதிராகவும் தீர்ப்பு. பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு அரசமைப்பு சாசனத்தின் அடிப்படையை மீறவில்லை என நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி கருத்து. பட்டியலின பிற்படுத்தப்பட்ட ஏழைகளை 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் சேர்க்காமல் விடுவது பாகுபாடானது என நீதிபதி ரவீந்திர பட் கருத்து. உயர் வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு சமூக நீதி போராட்டத்தில் பின்னடைவு என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை. சமூக நீதிக்கு எதிரான தீர்ப்பு என வைகோ, திருமாவளவன், ராமதாஸ், முத்தரசன், தினகரன் உள்ளிட்டோர் கருத்து. 10 விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தின் சிறப்பான தீர்ப்பு என பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை வரவேற்பு. தீர்ப்பை வரவேற்பதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் அறிக்கை. பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு விவகாரத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும், முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பேட்டி. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏப்ரல் 6 தேதியும் 11 வகுப்பு தேர்வு மார்ச் 14 தேதியும் தொடங்குவதாக அறிவிப்பு. 12 வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 13 தேதி தொடங்கி ஏப்ரல் 3 வரை நடைபெறும் என்று அமைச்சர் மகேஷ் பேட்டி. சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 14 பேரை 10 நாட்கள் சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். ஆண்டின் இறுதி மற்றும் முழு சந்திர கிரகணம் இன்று நிகழ்கிறது. பகல் 2:39 மணி முதல் மாலை 6:19 மணி வரை சந்திர கிரகணம் நீடிக்கிறது. சந்திர கிரகணத்தையொட்டி முக்கிய கோயில்களின் நடை இன்று அடைக்கப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 7:30 மணி வரை தரிசனம் ரத்து. புதுக்கோட்டை மீனவர்கள் வலையில் சிக்கிய ராக்கெட் ரேஞ்சர் வெடிபொருள். ராக்கெட் வெடிகுண்டை கைப்பற்றி கடலோர பாதுகாப்பு படை விசாரணை. கோவை கார் வெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட 6 பேரும் புழல் சிறைக்கு மாற்றம். காவலில் எடுத்து விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமை திட்டம். புதுச்சேரியில் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்தவர் தூக்கிட்டு தற்கொலை. கடனாளி ஆனதால் உயிரை மாய்த்துக் கொண்டதாக மனைவிக்கு ஆடியோ பதிவு அனுப்பியது விசாரணையில் தெரியவந்தது. எகிப்து பருவநிலை உச்சி மாநாடு. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வாழ்க்கை முறை என்ற தலைப்பில் அரங்கு அமைத்துள்ள இந்தியா. அக்டோபர் மாதத்தின் சிறந்த கிரிக்கெட் வீரராக விராட் கோலி தேர்வு. உலகக்கோப்பை தொடரில் அசத்தி வரும் நிலையில் ICC கௌரவிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பங்கேற்கும் பிரேசில் அணி அறிவிப்பு. 39 வயதான டேனி ஆல்வேஸுக்கு வாய்ப்பு. முன்கள வீரர் பிர்மினோவுக்கு அணியில் இடமில்லை. உலக பாரா பேட்மிண்டனில் தங்கம் வென்ற மணிஷாவுக்கு சென்னையில் உற்சாக வரவேற்பு. பாரா ஒலிம்பிக் போட்டியில் சாதிப்பதே அடுத்த இலக்கு என பேட்டி. சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் வாரக் ராஜா இயக்கத்தில் பருள் திரைப்படம் நவம்பர் 11 முதல் திரையரங்குகளில்.